Hello friends, welcome back to my channel Kitu Style. இன்னைக்கு இந்த வீடியோல நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான மசாலா கடலை எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் காரம் எல்லாமே இந்த வேர்க்கடலை ஏறி நல்லா சுவையாக இருக்கும். தண்ணியை அதிகமாக சேர்க்காதீங்க, லேசாக தெளிச்சு விட்டாலே போதும். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஃபுட் கலர் 1/2 சிட்டிகை அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 கைப்பொடி அளவு பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலையை ஒன்று இது போல் உதுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கடலையை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியேடுங்க, இல்லைனா மொறு மொறுனே இருக்காது. 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே போல நான் எல்லா கடலையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 லிருந்து 6 கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனோட சூடுலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிடும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிம்பிளா ஈஸியா டேஸ்டா மொறு மொறுன்னு மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.